கை ஸோ இந்த சேட்டர்டே நீங்கள் என்ன முக்கியமான விஷயம் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, மார்க்கெட்டோட ரெண்டு விதமான இண்டிகேட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ட்ரெண்டு உங்களுக்கு மாறினாக்கணும், தப்பான ஒரு இதே எடுக்க மாட்டீங்க. ஏன்னா இப்போ இங்கே வந்து பாருங்க, நான் எங்கே பை பண்ணணும் எங்கே செல் பண்ணணும் அப்படின்றது இதை ரெண்டை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடணும். ப்ரோ இது கொஞ்சம் கஷ்டமான இண்டிகேட்டர் தான் ப்ரோ, சரிங்களா? ஸோ இந்த மாதிரியாக இருக்குதுன்னு சும்மா தெரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான். பட் இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், கொஞ்சம் பிகினர்ஸ்க்கு கஷ்டப்படுவீங்க, பட் நிறையாவே உங்களுக்கு ஒர்க் ஆகும். சரியா? இப்போ இங்கே வந்துப்பாங்க, ஏன்னா இதை நிறையா விதை கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. டோ தெரியுதா ப்ரோ? ஓகே, அதாவது இந்த கோர்ட்டுக்கு மேலே போகும்போது நீங்கள் பை பண்ண போகிறீங்க, இவன் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்க போனான். அப்போது வந்துப்பாங்க ப்ரோ, அதனால் தான் இந்த கேண்டை ஹையை உடையும் போது தேர்ந்தெடுத்தீங்க, உங்களுக்கு ப்ராஃபிட். ஓகே, இப்போ அப்படியே டவுன் ட்ரெண்டுக்கு வாங்கல. இப்போது இங்கே வந்துப்பாங்க, இங்கேருந்து மார்க்கெட் என்ன பண்ணுறான், உயோ உடைக்கிறான். ஓகே, அழகாக அப்போ வந்துப்பாங்க, இந்த யோ ஒட்டு மார்க்கெட் கீழே வருதா. ஸோ இவனும் உடைக்கிறான், இவனும் உடைக்கிறான், அதாவது ஆர்எஸ்ஐ உயிரை வருது, இவனும் உனக்கு கிராஷ் ஆகினா மார்க்கெட் அழகாக இந்த கேண்டல் வந்து யோ எடுக்கான். பட் இந்தமாதிரி சைடு வேஸு உங்களுக்கு ட்ரேட் கொடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா ப்ரோ ஆர்எஸ்ஐ தான் நமக்கு மெயின் கான்செப்டே, இதுக்கு நடுவில் நீங்கள் ட்ரேட் எடுக்க போகிறதே கிடையாது. ஓகேவா? அதாவது ப்ரோ நிறையா கவனிச்சுக்கோங்க, நான் இப்போ கிளியராக திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இருப்பாங்க. அதாவது நீங்கள் எங்கெங்கே போகும்போது பை பண்ண போகிறீங்க அப்படின்னா நிறையா கவனிச்சுக்கோங்க. இது ஒஸ்ட்டு மேலே போகும்போது பை பண்ண போகிறீங்க, அதேமாதிரி ஆர்எஸ்ஐ ஒஸ்ட்டு கீழே வரும்போது புட்டை பை பண்ண போகிறீங்க, அதேமாதிரி இதை ஒஸ்ட்டு கீழே வரும்போது புட்டை பை பண்ண போகிறீங்க, இதை ஒஸ்ட்டு மேலே போகும்போது காயை பை பண்ண போகிறீங்க, அதேமாதிரி இந்த லைனை தொட்டு கீழே வரும்போது புட்டை பை பண்ண போகிறீங்க, அதேமாதிரி இந்த லைனை விட்டு மேலே போகும்போது காயை பை பண்ண போகிறீங்க. இவ்வளோ தான் மேட்டர். நமக்கு இந்த ஆர்எஸ்ஐ தான் ப்ரோ இம்பார்ட்டன்ட். ஓகே, இவனுக்கு எல்லாருமே வெற்றிக்குன்னு இவனை நம்ம ட்ரேட் பண்ணணும். புரியுது அப்புறம் என்ன விஷயம் நான் சொல்கிறேன் அப்படின்னு, நான் உங்களுக்கு திருப்பி ஒன்றா எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாங்க ப்ரோ. இப்போ நான் ஏன் கவனிங்க, மார்க்கெட் பாங்க, இதை விட்டுட்டு கீழே வரேன், தெரியுதா? மார்க்கெட் மேலே போயிட்டு திருப்பி ஆர்எஸ்ஐக்குரிய உயிரை வருது. உயிரை வந்தோடனே நீங்கள் பார்க்கணும் இந்த இடத்த என்ன சொல்கிறான்னு பாருங்கள். இந்த இடத்த நமக்கு ஒன்றுமே இல்லை, பட் அது திருப்பி எங்கே உடைக்குது, இங்கே. ஓகே, இங்கே நீங்கள் எதுக்காமா ப்ரோ கேட்டீங்கன்னா, நான் வேணான்னு சொல்லுவேன். ஏன்னா நான் சொன்னேன் உங்கள்கிட்ட, இதை வசத்து கீழே வரும்போதே நீங்கள் எத்தா உண்டு, இவன் நமக்கு அந்த இடத்துக்கு சின்ன கொடுக்கானா அந்த தேர் அவ்வளோ அக்யூரேட்டாக ஐயா வேணா அப்படின்றது அர்த்தம். புரியுதா? அந்த தேர் அவ்வளோ அக்யூரேட்டாக ஐயா வேணா அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்போ அவையே இங்கே வந்துப்பாங்க, மார்க்கெட் நிறையா கீழே போயிடுச்சு. இப்போ இங்கே வந்துப்பாங்க ப்ரோ, ப்ரோ சொன்னா என்னப்பாங்க, இதுக்கு மேலே போகும்போது எடுக்க போகிறீங்க. ஓகே, என்னப்பாங்க, இவனும் சிக்னல் கொடுத்துட்டான், இவனும் சிக்னல் கொடுத்துட்டான், அழகாக அப்போது இந்த கேண்டை ஹையாக உடைக்கும்போது எடுத்திங்கன்னா இவ்வளோ பெரிய ப்ராஃபிட் நீங்கள் பார்க்கலாம். இது ரெண்டுமே நீங்கள் கன்ஃபர்மேஷனாக பார்த்தீங்கனாவே போடும் ப்ரோ. அது இவனு ரெண்டு பேருமே நீங்கள் ஒரு கன்ஃபர்மேஷனாக வச்சு ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அக்யூர்ட்டான ட்ரேட் கிடைக்கும். அதேமாதிரி ஒரு தப்பான ட்ரேட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா என்னப்பாங்க, இவனும் டவுன் வரான், இவனும் டவுன் வரான், நான் ஏன் கவுன் சீனாக தெரியும். இப்போ நான் உங்களுக்கு ஐன போட்டு காத்தப்பாங்க ப்ரோ, உடைக்கிறானா, இவனும் உடைக்கிறான், இவனும் உடைக்கிறான். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த கேண்டை யோ உடைக்குமோ நான் ட்ரேட் இருக்கிறேன். ஸோ ஒரு 10 பாயிண்ட் எஸ்ஏ போடுறேன், இந்த கேண்டை இந்த கேண்டை இந்த கேண்டை யோ உடைக்குமோ எடுத்துட்டேன், ஒரு 10 பாயிண்ட் எஸ்ஏ போட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு எஸ்ஐ இதாக இருப்பாங்க, நிறைய ஒரு ப்ராஃபிட்டை நான் கெட்டுட்டேன். புரியுதா? இப்போ அதேமாதிரி திருப்பி பாங்க, இருப்பாங்க, நான் என்ன சொல்லியிருந்தேன், இதை ஒஸ்ட்டு மேலே போகும்போது கரெக்டாக. இப்போ இங்கே வந்து பாருங்க, இவன் உங்களுக்கு இங்கே ஒஸ்தான் கரெக்டாக, பட் ஆர்எஸ்ஐ என்ன பண்ணால் கொஞ்சம் கீழே போயிட்டு இதுக்கப்புறம் தான் இங்கே ஒச்சாகும். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்த நீங்கள் தேர்தெடுக்கலாமா ப்ரோ கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கலாம். ஏன் ப்ரோ அப்படி சொல்கிறீங்கன்னா, இருப்பாங்க, ஆல்ரெடி இவன் க்ரீன் காயாக மாறிட்டான், இந்த க்ரீன் காய் ஐனுன்னா மார்க்கெட்டில் வந்து அப் டென் பக்கம் நிறையா சஸ்டெயின் ஆகுது அப்படின்றது அர்த்தம். ரெட் காய பக்கம்டா டவுன் டென் பக்கம் நிறையா சஸ்டெயின் ஆகுது அப்படின்றது அர்த்தம். ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே நிறையா ஒரு ப்ராஃபிட்டும் உங்களை எடுத்துக்க முடியும். ஸோ இது கொஞ்சம் வந்து பிகினர்ஸுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா இது ரெண்டுத்தையுமே நீங்கள் ஒரே நேரத்தில் பார்த்து எடுக்கும்போது உங்களுக்கு கிளியராக தான் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, நிறைய ஒரு ப்ராஃபிட்டே கண்டிப்பாக உங்க கிடைக்கும். ஓகே, ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் கரெக்டாக அக்ரன்ஸ் பார்த்து நீங்கள் எடுத்தீங்கன்னாவே போடும். ஓகே, இப்போது இங்கே வந்துப்பாங்க, நான் ஒன்றும் நிறைய எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். ஓகே ப்ரோ, ஸோ வீடியோவுக்கு லைக் போடாமல் லைக் போட்டுருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க, நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க ப்ரோ. ஓகே, ரைட்டா? ரைட்டு. ஸோ இங்கே வந்து பாருங்க, திருப்பியும் நான் வரேன், அகைன் அகைன் அகைன். ஓகே, இங்கே வாங்க ப்ரோ. ஓகேவா? இங்கே நீங்கள் வந்து பார்க்கலாம், இந்த இடம் தெரியுதா? இவனு என்ன பண்ணுறான், இந்த இடத்த உடைக்கிறான், தெரியுதா? இங்கே உடைக்கிறானா, இவன் இங்கே ஒஸ்தானா?
ஸோ அப்போது இந்த கேண்டல் ஹையாக வரைக்குமோ நீங்கள் எடுக்கலாம். பிகினர்ஸ்லாம் வந்து பிக் பார், அதாவது நல்லா கொஞ்சம் பெரிய கேண்டலை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பயப்படாமல் எடுக்கலாம். நீங்கள் சார் பெரிய கேண்டலுக்கு ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா பயப்படாமல் எடுக்கலாம். ஓகே, இந்த இடத்துல உங்கள் ஸ்டாப்பை செட் ஆகிக்குமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச டவுட்டு தான் ப்ரோ. ஏன்னா அவ்வளோ தூரம் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கீழே வரல, கரெக்டாக வந்துட்டு மேலே போயிட்டான். நீங்கள் இந்த மணி எடுக்கிறதா நீங்கள் கொஞ்சம் தப்பிச்சுப்பீங்க, உங்களுக்கு பயம் இருக்காது. நீ தைரியமாக இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் தான் வரும். ஏன்னா நிறைய கன்ஃபர்மேஷன் இருக்குது ப்ரோ, டோப்பாங்க இங்கே டோ இங்கே. ஏன்னா இவன் நல்லா கவனிங்களேன், இவன் ஒரு தடவை மேலே கிராஸ் ஓவர் ஆகிட்டானே மார்க்கெட் அப்டேண்டு, அதேமாதிரி இவன் ஒரு தடவை கீழே வந்தானே மார்க்கெட் டவுன் தந்து. இப்போ இவன் கீழே வந்துட்டான், மார்க்கெட் டவுன் தந்து அச்சா கதை கிடையாது. எமக்கு R1 உடைக்கணும், அதாவது என்னது RSI உடைக்கணும். ஸோ இவனுக்கு எல்லாமே சேர்த்து தான் இந்த ட்ரேடே, இவனை மட்டும் தனியாக வச்சு நம்ம எடுக்க போகிறது, எல்லாமே சேர்த்து தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ ஆனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஓகே, ஸோ இதை ப்ரோ ரெண்டு விதமாக இண்டிகேட்டர் பண்ணியிருக்கேன் ப்ரோ. என்னென்ன இண்டிகேட்டர் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் ப்ரோ. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கூடிய சீக்கிரம் செப்டம்பர் மாதம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ப்ரோ. ஸோ இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கேஸ் அண்ட் ஆஃப்லைன் கேஸ் எல்லாமே நடத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ப்ரோ நாங்கள் ஃபாரெக்ஸ் போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபாரெக்ஸ் போட்டுட்டு இருக்கோம் ப்ரோ. ஃபாரெக்ஸையும் நம்ம பண்ண தான் போகிறோம், நிறைய ப்ராஃபிட் பண்ண தான் போகிறோம். ஓகே, ஸோ ஆனால் நம்ம ஃபாரெக்ஸோட இன்ட்ரடக்ஷன் அவங்க கொடுக்க போகிறேன். ஸோ எல்லாமே நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. ஸோ எல்லாமே நம்ம சூப்பராக பண்ண போகிறோம், நிறைய ப்ராஃபிட்டபிளாக தான் பண்ண போகிறோம். ஓகேவா? சரி, இங்கே வாங்க, நான் உங்களுக்கு சைடு வேர்ஸ் இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஒன்றா காட்டிடுறேன். ஆனால் அதுவும் நீங்கள் பார்க்கணும்ல. ஏன்னா ப்ரோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னு ப்ரோ சிம்பிளான விஷயம் தான் ப்ரோ. நம்ம வந்து லாஸ் பண்ணிடக்கூடாது, நம்ம வாட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன்லி ப்ராஃபிட் தான். நம்ம எந்த டேட்டா தான் கண்டிப்பாக ப்ராஃபிட்டு தான் முடியும், கண்டிப்பாக நம்மளால் முடியும். ஓகே, நீங்கள் ஓவர் ட்ரேடிங் பண்ணாமல் உங்கள் ரூல்ஸை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், அவ்வளோ தான் மேட்டரு. ஓகே, முன்ன பின்னா இருந்தாலும் பவாயில், உங்களோட ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஸோ மார்க்கெட்டை வந்து பிளேம் பண்ணக்கூடாது ப்ரோ. ப்ரோ மார்க்கெட்டோட வேலை போகிறது வரத்து தான். ஓகே, ஸோ அவன் போகிறான்னு சொல்லிட்டு நீங்களும் போகிறது, அவன் கீழே வரான்னு சொல்லிட்டு நீங்கள் வரட்டு, இந்த தப்பான விஷயம் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. ஓகே, உங்களோட வேலை என்ன தெரியுமா? எஜுகேஷன் ப்ரோ, நம்ம கையை ஒன்றே உண்டாக இருக்குது, எஜுகேஷன் பண்ணணும், கரெக்டாக எஜுகேட் பண்ணணும், அவ்வளோ அதுதான் உங்கள் வேலை. சரியா? ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் நான் முன்னாடி வாங்கிட்டேன் ப்ரோ, 5 பாயிண்ட் பின்னாடி வாங்கிட்டேன், தப்பு உங்கள் மேலே இருந்துச்சுனா ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே, தப்பை ஏற்றுக்கணும், மூவ் ஆன் ஆகிடணும். திருப்பி ஓவர் ட்ரைனிங் பண்ணிட்டேன், நான் ஒன்றோட்ட இருக்கிறேன், தப்பு ப்ரோ, இந்த மாதிரி விஷயம் தயவு செஞ்சு பண்ணிட்டாருங்க. சரியா? இப்போ இந்த சைடு வயசில் பார்ப்போம். இங்கே வந்து பாருங்க ப்ரோ, காய 9:30 இங்கே வஸ்தானுங்க. நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த கேண்டல் ஹை எடுக்க பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு தேவை 20 பாயிண்ட்ஸ், அந்த 20 பாயிண்ட் அவங்க கொடுத்துட்டானுங்க. நான் ஏன் அந்த கேண்டல் ஹையை சொன்னேன்னு தெரியுதா? என்னப்பாங்க, இவன் காயாக வசதான், இவனை விட்டுருங்க, இவன் எப்போ பிரேக்கே, இங்கே தான் பிரேக்கே ஆகணும். ஆனால் தான் அந்த கேண்டல் ஹையை நான் சொன்னேன். ஓகேவா? புரியுதா என்ன விஷயம் நான் சொல்கிறேன் அப்படின்னு? ரொம்ப ஈஸி தான் ப்ரோ. அப்படியே இங்கே வாங்க, டவுன் டெண்டுக்கு பாருங்கள் இந்த இடம். ஓகே, ஏன்னா இந்த இடத்தான ப்ரோ கேஷ் ஓவர் ஆகுது அது. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டான், இங்கே வசதான், ஆனால் நம்மளுக்கு சிக்னல் கொடுத்துட்டு இங்கே. ஸோ நான் அதுதான் சொன்னேன், அக்யூரன்சியோடு கொடுக்குறாங்க. இப்போ இங்கே எடுத்துனா உங்களுக்கு சேஃபாக இங்கே அக்யூரன்சியோடு கொடுக்குறாங்க இந்த கேண்டையோ. சப்போஸ் இல்லை ப்ரோ, நான் இந்த கேண்டையோ எடுக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே தான் ப்ரோ. என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு சாட்டர்டே தெளிவாக யூஸ் பண்ணி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறீங்க. இது ஒன்று அது ஒன்று பண்ணிங்கன்னா வேலைக்கு ஆகாது ப்ரோ. ஸோ அது மட்டும் கொஞ்சம் நிறையா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நமக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் வந்துடும். இப்போ அப்படியே இங்கே வாங்க, இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான ஸ்ட்ராட்டஜி தான் ப்ரோ, நான் சொல்லிடுறேன். ஓகே, இங்கே வந்து பாருங்க, இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் பாங்க மேலே போதா. ஓகே, இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் மேலே போட, இது ரெண்டுமே நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும், வையே உங்களுக்கு கிடையாது, பார்த்து தான் ஆக வேண்டும் மக்களே. ஓகே, ஸோ சைடு வேஸில் போகுது, சைடு வேஸும் உங்களுக்கு வந்து நம்ம 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 ஸ்ட்ராட்டஜியை நம்ம சிபியாக ஓப்பனர் சந்தை வச்சுருக்கோம். ஸோ அதை நம்ம ஈஸியாக நம்ம சொல்லிடுவோம், இது சைடு வேஸு ட்ரெண்டிங் மூமெண்ட்டு காய 5 மினிட்ஸாக நம்ம செஞ்சிடும். இன்றைக்கி காயக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஃபின் நிஃப்டியை பார்த்து சொல்லிடணும், இன்றைக்கி மூமெண்ட் ஆஃப் ஃபின் நிஃப்டி சூப்பராக இருக்க போகுது. இப்போ காய போட்டது சரி, யூடியூப் லைவ் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாக தெரிஞ்சிருக்கும் யூரோப்பிய மூமெண்ட்டை அப்படின்றத பாருங்கள். இப்போது இந்த மூமெண்ட்டை நம்ம இங்கே கேன்சல் பண்ணிக்க முடியும், கரெக்டாக பாருங்கள். ஸோ இதுக்கு தான் நான் சொன்னேன், அக்ரியன்ஸுக்கான இண்டிகேட்டாங்க. இப்போ அதனால் தான் நம்ம அந்த கேண்டல் ஹை ஆகிட்டோம். ஸோ இவன் இங்கே பிரேக் பண்ணிட்டான், ஆனால் நம்ம எடுத்தது எங்கே, இங்கே தான். ஏன்னா R1 மேலே போகணும், அப்டேண்ட் கிளியராக இருக்கட்டும் ப்ரோ. அதுதான் சொன்னேன், ரெண்டு விதமான கன்ஃபர்மேஷன் இண்டிகேட்டர் இது ஒன்றுட்டு இருக்குது. ஸோ ஆனால் நீ தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இது என்னென்ன இண்டிகேட்டர் ப்ரோ அப்படின்னா, இப்போ இண்டிகேட்டர் என்ன மேட்ச் பண்ணிடுறேன் இங்கே வாங்க.
ரைட் ப்ரோ, நம்ம ஆல்ரெடி டிஎம் டெரஸ் ஆன்லைன் கோர்ஸ் அண்ட் ஆஃப்லைன் கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம் ப்ரோ. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபாரெக்ஸும் கூட சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், நான் உங்களுக்கு சீக்கிரமாக அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ரோ, இப்போ இந்தியன் மார்க்கெட் ஆன்லைன் கேஷ் அண்ட் ஆஃப்லைன் கேஷ் ரெண்டுமே போயிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் நம்ம ஆன்லைன் கேஷ் அண்ட் ஆஃப்லைன் கேஷை ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ மேலே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் கோர்ஸ் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன் ப்ரோ, நிறைய விஷயம் நம்ம பேசுவோம் ப்ரோ. சரிங்க, கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பேசுகிறேன் ப்ரோ, ஃபோன் பண்ணி நம்ம பேசுவோம். ஏன்னா ப்ரோ, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு அது தெரிஞ்சிடும், நம்ம அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணிக்கலாம் ப்ரோ. சரிங்க, ஸோ உங்களுக்கு எய்ட் டைம் சப்போர்ட் இருக்க போது, எய் மார்க்கெட் சப்போர்ட் இருக்க போது, உங்கள் கூட அக்கௌண்ட் நானும் ட்ரேட் பண்ண போவோம், நம்ம கும்பா சேர்ந்து ட்ரேட் பண்ண போவோம், கண்டிப்பாக நம்ம ப்ராஃபிட்டபிளாக ட்ரேட் பண்ண தான் போகிறோம், நம்ம ஜெயிக்க தான் போகிறோம். சரிங்க, ஸோ நீங்கள் பயிட்டே வேணாம், நிறையா இருக்கும். இங்கே வந்து பாருங்க, காயம் ஃபின்னப்டியை பக்காவாக போச்சு ப்ரோ. யோகோ போய் மூவ்மெண்ட் நம்ம நான் கேன்சல் பண்ண தெரியுமா? பட் நாங்கள் வெட்டது என்னென்னா, ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 40 பாயிண்ட் தான் வச்சோம், செகண்ட் டார்கெட் 80 பாயிண்ட். ஸோ அது 40 பாயிண்ட் போனால் என்ன பண்ணிட்டேன், காசு காசு பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம ப்ராஃபிட் பண்ணுறோமோ, யோ லாஸ் மட்டும் பண்ணிக்கவே கூடாது, இந்த முடிவை நான் தெளிவாக இருக்கேன். ஓகே, அது உங்களுக்கு நயாவே தெரியும், நான் உங்களுக்கும் அதுதான் சொல்லுவேன் ப்ரோ. நீங்கள் ஒரு ட்ரேட் ப்ராஃபிட்டபிளாக போகுது, ஓகே நயாபடியாக முடியும், கண்டிப்பாக முடியும், நீங்கள் பயப்படாதீங்க, நயாபடியாக முடியாது, ப்ராஃபிட்டு தான் முடியும். ஓகே, ஸோ ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அதை எமோஷன்ஸாக எந்த வித விஷயமே பண்ணாதீங்க. ஒன்று ப்ராஃபிட் அடிக்கட்டும், இன்னும் எமோஷன்ஸ், ஏன்னா வந்து எஸ்ஐ தாக்கட்டும், நோ ப்ராப்ளம் கைஸ். ஓகே, நம்ம நம்ம பண்ணுறது எல்லாமே ப்ராஃபிட் தான். நீங்கள் ஆனால் வந்து நீங்கள் எதுக்கும் ஓடி பண்ணிக்க தேவையா? ஓகேவா? சரி, ரைட். இப்போ இண்டிகேட்டர் வாங்க. இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ, எங்கேப்பா இருக்கான இண்டிகேட்டரு? இங்கே தானே ஆட் பண்ணேன். டோருக்கு பாருங்க ப்ரோ, சைன் ஆஃப் த டைம் அப்படின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் வாங்கணும். தயவரே செட்டிங்ஸை வந்து நிறைய விஷயம் பண்ண வேண்டியிருக்க, இன்புட்டை வந்து இருப்பாங்க, அது எப்படி தம்மா இருக்கும், எப்படி தான் இருக்கும். ஓகே, இது ரெண்டுத்தையும் ஆஃப் பண்ணிடுங்க, தேவையே இல்லை நம்மளுக்கு, புரியுதா? இது ரெண்டுத்தையும் ஆஃப் பண்ணிடுங்க, இது ரெண்டுத்தையும் ஆஃப் பண்ணாமல் பாதிவே முடிஞ்சு. ஸோ அதுக்கப்புறம் இதை நீங்கள் வந்து எதுவும் பண்ணுறாங்க, இது வேணால் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு தெரியும், ஆர்எஸ்ஐ. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணிட்டேன், இதை ஆஃப் பண்ணிட்டேன். ஏன் ப்ரோ இதை வச்சுக்காமல் ப்ரோ, அக்ரியன்ஸுக்கு இருக்கட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இருக்கட்டும், பட் இதை நீங்கள் வச்சிங்கன்னா நீங்கள் ஒரு தப்பாக, ஏன்னா இது ஒரு பக்கம் டேஷ்னு தள்ளும். நீங்கள் இதை பார்த்துட்டு, ஓ மார்க்கெட்டுக்கே இப்போ நம்ம பை பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, மார்க்கெட் மேலே போயிடும். ஸோ அப்போ நீங்கள் மூவ்மெண்ட்டை மிஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி வேணாம் வேணாம், இது ரெண்டு மட்டும் யூஸ் பண்ணுங்கள், பேக் டெஸ்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஓகேவா? கண்டிப்பாக நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணால் தான் வேலைக்கு ஆகும். இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் ப்ரோ. ஸோ பிடிக்கிற ப்ரோ வேணாம், கொஞ்சம் ஹார்டாக இருக்குன்னா தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள், தேவையாக மிஸ் பண்ண வேண்டாம். ஓகே, ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஸோ கண்டிப்பாக நம்ம ஆன்லைன் கிளாஸ் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸை யாரும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் கோர்ஸ் டீட்டெயில் நம்ம சென்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்டுங்க.